ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சக்கரை பூசணி சொல்லுவோம்ல, அந்த பூசணியில் பண்ண போகிறோம். இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கேரட் சேர்க்குறேன். இது ஒரு கப் பூசணிக்காய்க்கு சேர்த்துக்கலாம். ஒரு கப் பூசணிக்காய் இது கூட சேர்த்து இது நல்லா குழையிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருவோம். இதுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் ஊற்றிக்கலாம். வேக வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்து வேக வச்ச தண்ணி ஊற்றி இதில் வேக வச்சுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நல்லா குழையணும், இந்த மாதிரி குழஞ்சி வேக விடணும். அது வரைக்கும் வேக வைங்க. இது நல்லா வந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வெளுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் சும்மா கொஞ்சமாக பட்டர் போட்டால் போதும். அதில் நம்ம அரைச்சி விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த சூப்பு. இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக க்ரீமியாக பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த சூப் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சிம்பிள் தேசி செஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.